திருத்துறைப்பூண்டி அருகே குன்னலூரில் கடம்ப விளாகம் ஐயர் கோட்டகம் பகுதியில் 200 மேற்பட்டவர்களுக்கு திமுக ஆட்சியில் அரசு தலா ஒருவருக்கு 2.5 ஏக்கர் நிலம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் ராழ்பனை அமைக்க இயந்திரங்கள் மூலம் குளம் வெட்டி கரையை உயர்த்தும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதனால் குன்னலூர் ஊராட்சியில் உள்ள சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்களில் இருந்து தண்ணீர் வல்லவநாற்றில் வடிய வேண்டும். ஆனால் இந்த ராழ்பண்ணையின் கரையை உயர்த்தினால் விவசாய நிலங்களில் இருந்து தண்ணீர் வடியாத நிலை ஏற்படும். 1000 ஏக்கர் விவசாய நிலம் சீரழிந்து போகும். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் குன்னலூர் பகுதி பொதுமக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்துப்பேட்டை ஒன்றிய செயலாளர் முருகனின் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து உடன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட அளவில் மிகப்பெரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதே, அமைக்காதே, விவசாயத்தை பாதுகாப்போம்.